வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். காவல்துறை அதிகாரம் குறித்து கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சரும் பேச்சு. காவல்துறை அதிகாரமற்ற தீர்வுக்கு அழுத்திய டிரான் அலஸ். கொழும்பில் கடுமையாக ஒடுக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம். பாதுகாப்பு தரப்பினரால் 22 பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைப்பு. கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வுக்கு 21 தேதி நாள் குறிப்பு. அகழ்வு பொறுப்பேரில் தொல்பொருள் திணைக்களமும் நுழைவு. இந்திய கண்காணிப்பின் பின்னணியில் கொழும்பில் சீன போர்க்கப்பல். முறையான அனுமதியுடன் வந்த கலம் என ஸ்ரீலங்கா விளக்கம். பாஜக அரசாங்கம் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை வாக்கெடுப்புக்கு முன்னர் காங்கிரஸ் வெளிநடப்பு. எதிர்க்கட்சிகளுக்கு அதிகார பசி என மோடி கண்டனம். அமெரிக்காவில் 36 பேரை பலியெடுத்த ஹவாய் காட்டு தீ. சூறாவளி தாக்கத்தால் எழுந்த காற்றால் வீரியப்பட்ட அக்கினி புயல். தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழ் மக்களுக்குரிய அதிகார பரவலாக்கத்தின் முதற்படியில் காணி மற்றும் காவல்துறை அதிகாரத்துடன் கூடிய 13வது திருத்தம் குறித்த பேசுபொருளை தமிழ் கட்சிகள் எடுத்துள்ள நிலையில் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சரும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபரும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இன்று திடீர் பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். வடக்கு கிழக்கு காவல்துறை அதிகாரங்களை கோரப்படுவதற்குரிய அடிப்படை காரணங்களை அறியும் வகையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் காவல்துறை மாதிபருடன் இணைந்து இந்த நகர்வை எடுத்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் 13வது திருத்தம் குறித்த சிறப்பு உரையொன்றை அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க வழங்கிய நிலையில் இன்று இந்த பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன. எனினும் இந்த பேச்சுக்களின் போது மத்திய அரசிடமுள்ள காவல்துறை அதிகாரங்களை பிரிக்காமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாற்று வழி தேட வேண்டியதன் அவசியத்தை ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சரும் காவல்துறை மாதிபரும் அழுத்தமாக வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நீடிக்கும் பொருளாதார நெருக்கடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு பிடியமும் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. குறிப்பாக 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை தாண்டிய அதிகார பகிர்வு குறித்த விடயங்களை முன்வைக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உணர்வு பூர்வமான காவல்துறை அதிகாரத்தை மாகாணங்களுக்கு வழங்கும் விடயத்தை பின்னர் பேசலாம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்தானது காவல்துறை அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்குவதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிராகரிக்கின்றாரா என்ற கேள்வியையும் சந்தேகங்களையும் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியில் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸை இன்று சந்தித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் இராசானகேன் ஆகியோர் காவல்துறை அதிகார பகிர்வு குறித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்தியா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் காவல்துறை அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் டிரான் அலஸுக்கு சுட்டிக்காட்டியுள்ளனர். காவல்துறை அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதன் காரணமாக வடக்கில் தமிழர்களை எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்தும் தீர்க்கப்படாதிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சர்வதேச நாடுகளில் காவல்துறை அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இலங்கையிலும் குறித்த சட்டம் திருத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இந்தியா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் உள்ள அரசியல் கலாச்சாரங்கள் இலங்கையில் இல்லையென இந்த சந்திப்பின் போது டிரான் அலஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் காவல்துறை அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கோருவதற்கான காரணத்தையும் இந்த சந்திப்பின் போது ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கேட்டறிந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் ஆயுதங்களை காவும் அதிகாரமற்ற காவல்துறை அதிகாரங்களை தாம் கோரப்போவதில்லை என தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் 13வது திருத்தத்தில் உள்ள காவல்துறை அதிகாரங்களை முழுமையாக வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை கோரியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளியான சி பி விக்னேஸ்வரன் முன்வைத்த துப்பாக்கிகள் அற்ற காவல்துறை தொடர்பான பரிந்துரைக்கு புறம்பாக செல்வம் அடைக்கலநாதன் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுடன் சந்திப்பு குறித்து ஐபிசி தமிழ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் 10 எம்பிகளையும் அழைத்து இந்த போலீஸ் அதிகாரம் வந்து எந்த அளவுக்கு அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்,
அது எப்படி இந்த போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தை நேற்று வைத்திருந்தார். எங்களை பொறுத்தமல்ல நாங்கள் அவருடைய சொன்ன விஷயம் இல்ல, அதாவது 13வது திருத்த சட்டத்தில் இருக்கிற எல்லா எடுக்கப்பட்டது இருக்கிற விஷயங்களை முழுமையாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவதான் விரும்புகிறோம் சொன்னோம். அந்த வகையில இந்த காரணம் எதிர்பார்க்கிற ஒரு அதாவது போலீஸ் கொடுக்கிறோம்ல எதை நாங்க எதிர்பார்க்கிறோம் என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ள கொண்டு வரலாம் என்றெல்லாம் அவர் தன்னுடைய கருத்தாக சொன்னார். அப்பொழுது நாங்கள் சொன்னோம் எந்தவர்களுக்கு கூட்டத்தை சப்போர்ட்டிங் இருந்தால் நாங்கள் இனியவர்களோடும் பேசி என்ன செய்யலாம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஆலோசனையாக தர முடியும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு மட்டுமே குறைவாக அல்லது இந்த ஆம்ஸ் இல்லாத அப்படியான விஷயங்களை நாங்கள் ஒரு காலம் ஆலோசனையாக சொல்ல போவதில்லை. ஆனால் எங்களுக்கு போலீஸ் அதிகாரம் என்றால் அது எந்தெந்த கட்டங்களுக்கு வர வேண்டும் அடிப்படையில் நாங்கள் பேசுவோம். இந்த வகையில் இன்னொரு அடுத்த கூட்டம் வருகிற நாடாளுமன்ற அமர்வில் ஒரு திகதியை அறிவித்து அதனை கூடுவதாக முடிவெடுக்கப்பட்டது. 13வது திருத்தத்தில் உள்ள பொதுப்பட்டியலை நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி முன்வைத்த பரிந்துரையானது வடக்கு கிழக்கில் சிறுபான்மை மக்களாக வாழும் சிங்கள மக்களுக்கு ஏற்படுத்தும் அநீதிகளுக்கு எதிராக மத்திய அரசாங்கத்தினால் தலையிட முடியாமல் போய்விடும் ஆபத்து உள்ளதாக பிபித்ருக்கல உரிமைய கட்சி எச்சரித்துள்ளது. 13வது திருத்தத்தை தாண்டிய அதிகார பகிர்விற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆணை வழங்கவில்லை என கூறியுள்ள பிபித்ருக்கல உரிமையவின் தலைவர் உதய கம்பன்வில பொதுஜன பெரமுனவில் உள்ள சிலரும் 13ஐ தாண்டிய அதிகார பகிர்விற்கு உடந்தையாக இருந்ததாக சாடியுள்ளார். அதிகார பகிர்வு விடயத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 13+ என்ற நிலைப்பாட்டில் இருந்து செயற்பட்டார் என ஆளும் கட்சி பிரதம குரடாவான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருந்த நிலையில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உதய கம்பன்வில இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நேற்று விசேட உரையாற்றி நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்துவதற்கும் நாடாளுமன்றத்தை ஏமாற்றுவதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாக கூறியுள்ளார். அதற்கு தேவையான பல சட்டமூலங்களை எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக குறிப்பிட்டார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் 36 ஆண்டுகளுக்கு முன்னர் நிறைவேற்றப்பட்டது. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக புதிதாக சட்டங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் போர்வையில் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை தாண்டிய அதிகார பகிர்வை தேவையான பின்புலத்தை ஏற்படுத்துவதற்காகவும் பொதுப்பட்டியலை நீக்க வேண்டும் என்ற யோசனையை அவர் முன்வைத்திருந்தார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்ள பொதுப்பட்டியலை நீக்குவது என்பது 13வது திருத்தத்தை தாண்டி அதிகாரத்தை பகிர்வதற்காக தயாராகின்றார் என்பதாகும். 2012 ஜனவரி மாதம் தம்முடன் நடத்திய பேச்சுக்களில் 13ஐ தாண்டிய அதிகார பகிர்விற்கு மஹிந்த ராஜபக்ச உறுதியளித்தார் என இந்தியாவின் அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணன் இந்திய நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச ஊடக பிரதானிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பில் 13ஐ தாண்டிய அதிகார பகிர்வு குறித்து பேசிய போதிலும் உறுதிமொழி என்பதை வழங்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார். 13+ குறித்து உறுதிமொழி வழங்கிய மஹிந்த ராஜபக்சவை அடுத்த தேர்தலில் மக்கள் நிராகரித்தார்கள் என்பதை மறக்க கூடாது. பொதுஜன பெரமுனவிற்கோ மஹிந்த ராஜபக்சவிற்கோ 13ஐ தாண்டிய அதிகார பகிர்விற்கு மக்கள் எப்போதும் ஆணை வழங்கவில்லை. 13வது திருத்தம் அரசியலமைப்பின் பிரதான பகுதி, ஆகவே அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி பிரதானமாக தனது வாதத்தை முன்வைத்தார். 13வது திருத்தம் கடந்த 26 ஆண்டுகளாக இருந்த அனைத்து ஜனாதிபதிகளுக்கும் கீழே இருந்தது. இவ்வாறு இருந்த 7 ஜனாதிபதிகளும் 13வது திருத்தத்தில் உள்ள உள்ளடக்கத்தை நன்கு தெரிந்ததன் காரணமாகவே அதனை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கவில்லை. விசேடமாக குறித்த 7 ஜனாதிபதிகளின் 6 பேரின் அமைச்சரவையில் ரணில் விக்ரமசிங்கே அங்கம் வகித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டே அப்போது நினைவிற்கு வராத 13வது திருத்தத்தை அவர் கையில் எடுத்துள்ளார் என்ற சாதாரணமான சந்தேகம் எமக்கெழுந்துள்ளது. இலங்கையில் ஒற்றையாட்சி முறையை முற்றாக ஒழிப்பதன் மூலமே நாட்டில் இனவாதத்தை இல்லாது செய்ய முடியும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூறியுள்ளது. இதனை முன்னெடுக்காது அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முயற்சிப்பது தமிழ் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை என கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார்.
13 திருத்தம் ஒற்றையாட்சி முறைக்குள் இருக்கின்ற ஒரு விடயம். அரசியலமைப்பிலே ஒற்றையாட்சி தன்மை நிரந்தரம் ஆக்கப்பட்ட ஒரு தன்மை. சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் பல முறையில் கிட்டத்தட்ட 30 தீர்ப்புகள் வழங்கியிருக்கு. ஒரு நிரந்தரமான ஒரு சரத்தாக ஒற்றையாட்சி தன்மை அமைந்துள்ளபடியினால் அரசியல் அமைப்பிலே இல்லாட்டி சாதாரண சட்டங்கள் மட்டத்திலே அந்த ஒற்றையாட்சி தன்மையை தாண்டி போறதாக கருதக்கூடிய எந்த ஒரு சரத்தும் அந்த ஒற்றையாட்சி தன்மை என்ற விடயத்தை மீற முடியாது. அப்படி மீறுவதாக எழுதப்பட்டாலும் கூட அந்த ஒற்றையாட்சி தன்மைக்கு அடிபணிந்து அதுக்கு கீழே தான் அமையலாம். அந்த ஒற்றையாட்சி தன்மை அதிகாரம் முழுக்க முழுக்க வந்து கொழும்பிலே மையப்படுத்தி இருக்க வேண்டும். மாகாணங்கள் முற்றுமுழுதாக கொழும்பிலே, அதாவது மத்தியின்டே தயவிலே இயங்கக்கூடிய கட்டமைப்புகளாக மட்டும்தான் அமையலாம் என்ற விடயத்தை மிக தெளிவாக வந்து கூறியிருக்கின்ற ஒரு நிலையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்த போவதாக கூறி சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகின்ற காரியம் அனைத்துமே பூச்சாண்டிகளாகத்தான் இருக்கும். என்றால் சட்டம் மிக தெளிவு. ஒரு சட்டம் தெரிஞ்சவர்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே ஒற்றையாட்சி முறை ஒரு இன்ட்ரென்ச் க்ளோஸாக இருக்கின்ற பட்சத்திலே வேறு எதுவுமே, அது புது புது சட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட அந்த ஒற்றையாட்சி தன்மையாக நீதிமன்றங்கள் கிட்டத்தட்ட 30 தீர்ப்புகளுக்கு மேலாக வந்து வழங்கி இருக்கின்ற கருத்துக்களை மீறி எதுவுமே இங்கே நிறைவேற்ற முடியாது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் எதிர்வரும் 21 மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதே நேரம் அகழ்வு பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பான பாதீட்டை ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் 17 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த 8 முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இன்றைய தினம் திணைக்கள அதிகாரிகள் மனித புதைக்குழியை பார்வையிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்குமே இன்றைய தினம் ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தினர், சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினர், முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்ற நீதிபதி டி பிரதீபன் தலைமையில் சம்பவ இடத்துக்கு களப்பயணம் செய்திருந்தார்கள். இதன்போது மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்காக தொல்பொருள் திணைக்களத்தினால் மதிப்பீடு செய்யப்பட்ட நிலையில் இதற்கான பாதீடும் திட்டமும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதை போன்று சந்தேகமான பிரதேசத்தை சென்று பார்வையிடுவதற்கு அழைக்கப்பட்ட தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் வருகை தந்திருந்தார்கள். அத்தோடு வைத்தியர் வாசுதேவ் அவர்களும் பிரசன்னமாயிருந்தார். வேறு நிறுவனங்களும் இந்த இடம் பிரசன்னமாயிருந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களத்தினால் மதிப்பீடு செய்யப்பட்டு இதற்கான பாதீடும் இதற்கான திட்டமும் ஒரு கிழமைக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் 17 இந்த மாதம் நீதிமன்றத்தில் அதற்கான திட்டங்களை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 21 இந்த அகழ்வு பணி நடைபெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது அடுத்த 17 நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்படும். அனைத்து பல்கலைகளுக்கு மாணவர் ஒன்றியத்தினரால் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதன் காரணமாக நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்து பேரணியில் ஈடுபட்ட 22 பேர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் சுதந்திர கல்வியை சீர்குலைக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் லிப்டன் சுற்று வட்டாரத்தில் ஆரம்பமாக இருந்தது. எனினும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதுசான் சந்திரஜித் உள்ளிட்ட 10 பேருக்கு மருதானையின் பல இடங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்த காரணத்தினால் அந்த நடவடிக்கை தடைப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் விகாரமாதேவி பூங்கா மற்றும் கிருளப்பனை ஆகிய பகுதிகளில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். நீதிமன்ற தடை உத்தரவு தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு விளக்கிய போது இருதரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற தடை உத்தரவை மீறி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை கலைக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்ட 22 மாணவர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீனாவின் ராணுவ மற்றும் கடற்படையின் போர்க்கப்பலான கைஜங் 24 காக்கோ இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தந்தமை சம்பிரதாயபூர்வமான பயணம் என ஸ்ரீலங்கா கடற்படை கூறிய நிலையில் கடற்படையின் சம்பிரதாயங்களுக்கு அமைய வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது.
129 மீட்டர் நீளம் கொண்ட சீனாவின் ராணுவ மற்றும் கடற்படையின் போர்க்கப்பலில் 138 அதிகாரிகள் வருகை தந்துள்ளனர். இந்த கடற்படை கப்பலுக்கு ராணுவ கட்டளை தளபதி ஜின்சின் தலைமை தாங்குகின்றார். சீனாவின் இந்த ராணுவ கப்பல் கொழும்பிற்கு வருகை தந்தமையை சம்பிரதாயபூர்வமான பயணம் என ஸ்ரீலங்கா கடற்படை கூறியுள்ளது. இந்த கப்பல் எதிர்வரும் 12 தேதி வரை கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நிற்கும் என கூறப்படுகின்றது. இதுபோலே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 தேதி சீனாவின் கடற்படை கப்பல் ஒன்று ஹம்பாந்தோடி துறைமுகத்திற்கு வருகை தந்திருந்தது. இந்தியாவை உளவு பார்க்கும் நோக்கிலேயே குறித்த கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தந்ததாக இந்தியா குற்றம் சுமத்தியமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழர்களை தெமலோ என்று குறிப்பிடுவதன் மூலம் உருவாகும் இனவாதத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுற்றாடல்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமானால் முதலில் தமிழர்களை தமிழர் அல்லது திராவிடர் என அழைக்கும் பழக்கம் உருவாக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சர்வதேச நாடுகள் இணைந்து நாம் பயணிக்க வேண்டுமாயின் நீண்ட காலமாக முடிவின்றி தொடரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே 1987 ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக 13வது திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாட்டின் உயரிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டுள்ள 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தாத காரணத்தால் 30 வருட கால யுத்தம் தோற்றம் பெற்று நாடு பங்குரோத்து நிலையை அடைந்துள்ளது. இந்த நிலையில் நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நாடு இன்று முதலில் முன்னேற்றமடைய வேண்டுமாயின் முதலில் இனவாதத்தை இல்லாதொழித்து தேசிய நல்லிணக்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும். அப்போதுதான் சர்வதேசம் எமக்கு ஒத்துழைப்பை வழங்கும். இனவாதம் மதவாதம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்த காலம் முடிவடைந்துவிட்டது. இளம் தலைமுறையினர் புதிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அதற்கமைய அரசியல் கட்சிகளும் செயற்பட வேண்டும். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது இலங்கையை பிளவுபடுத்தும் மற்றும் சுயாதீனத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறுவது அடிப்படையற்றது. இலங்கையின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அரசியல் அமைப்பின் 13வது திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். வடமாகாணத்தின் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் ஜப்பான் அரசின் உதவி திட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவிற்கான ஜப்பானிய தூதுவர் ஆலயத்தினால் குறித்த உதவி திட்டங்கள் ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஜப்பான் அரசின் நிதி அனுசரணையுடன் ஜப்பானிய தூதுவர் ஆலயத்தினால் யாழ்ப்பாண மூளாய் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு 2 நோயாளர் காவு வண்டிகள் இன்றைய தினம் அன்பளிப்பு செய்யப்பட்டன. ஸ்ரீலங்காவிற்கான ஜப்பான் தூதுவர் மிசுகோசி மற்றும் தூதரக அதிகாரிகள் இணைந்து உதவி திட்டத்தை வழங்கி வைத்தனர். இதன்போது மூளாய் கூட்டுறவு வைத்தியசாலையினரால் நினைவு பரிசாக யாழ் இசைக்கருவி தூதுவருக்கு வழங்கப்பட்டது. மூளாய் வைத்தியசாலையின் அனைத்து வசதி வாய்ப்புகள் குறித்தும் தூதுவர் ஆராய்ந்த நிலையில் தனது வருகையின் ஞாபகார்த்தமாக மரம் ஒன்றினையும் வைத்தியசாலை வளாகத்தில் நாட்டி வைத்தார். அத்துடன் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் ஊடாக யாழ் மாவட்டத்தில் சிறிய அளவில் நெற்பயிற்சியை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கான இலவச யூரியா உரம் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. யாழ் சாவகச்சேரி கமல்நசவிகள் திணைக்களத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஜப்பானிய தூதுவர் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான பதிவிட பிரதிநிதி விஜேந்திர சரண், யாழ் மாவட்ட கமல்நசவிகள் திணைக்கள பிரதி ஆணையாளர் பிரணவன் தெய்வநாயகி ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதன்போது சாவகச்சேரி கமல்நசவிகள் திணைக்களத்துக்குட்பட்ட 2777 சிறிய விவசாயிகளுக்கு 25 கிலோகிராம் நிறை கொண்ட 3774 யூரியா உரப்பொதிகள் வழங்கப்பட்டன. இதேவேளை ஜப்பானிய அரசாங்கத்தின் நிதி உதவியில் கிளிநொச்சியில் விவசாயிகளுக்கான இலவச ரசாயன உர விநியோகம் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள தமக்கு ஜப்பானிய அரசினால் இலவச உரம் வழங்கப்பட்டமைக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் பிராந்திய பரந்த பொருளாதார கூட்டணிப்பில் அங்கத்துவம் பெற்று ஏனைய ஆசியான் நாடுகளுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்து பசிபிக் பிராந்தியம் தொடர்பான ஆசியான் அமைப்பின் தொலைநோக்கு பார்வைக்கு தான் உடன்படுவதாகவும் அந்த தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்துச் செல்வதற்கு பூரண ஆதரவை வழங்குவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள இந்தோனேசிய தூதரகத்தில் இடம்பெற்ற 56வது ஆசியான் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டார்.
It is also a time of regret. தாய்லாந்து உள்ளிட்ட ஏனைய ஆசிய அமைப்பு நாடுகளுடனும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளோம். அதே போல பிராந்திய பரந்த பொருளாதார கூட்டணிப்பு அமைப்பிலும் இணைந்து கொள்ள இலங்கை தீர்மானித்துள்ளது. அதில் சீனா, ஜப்பான், தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்றன. உலகின் பலமான நாடுகள் தொகுதியொன்றும் அங்கத்துவம் வகிக்கின்றது. பிராந்தியத்தில் வேறு எந்த நாடுகளும் இதற்காக விண்ணப்பிக்கவில்லை. இருப்பினும் இலங்கை அந்த அமைப்புடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு முயற்சிகள் நிறைவு பெற்ற பின்னர் RCEP அமைப்பில் இணைந்து கொள்ள எதிர்பார்த்திருப்பதோடு ஆசியன் அமைப்பின் ஏனைய நாடுகளுடனும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளது. இதுவே ஆசியன் அமைப்பிற்குள் நாம் நுழைவதற்கான சிறந்த வழியாக காணப்படுகிறது. ஆசியன் அமைப்பின் அழைப்பினை நாம் புறக்கணித்ததால் அதில் இணைந்து கொள்ள முடியாமல் போனது. தற்போது பிராந்திய பரந்த பொருளாதார கூட்டணிப்புடன் இணைந்து கொள்ள வேண்டிய தேவை எமக்குள்ளது. அதனை புறக்கணிப்பதற்கான அவசியங்கள் எவையும் இல்லை. கடல்சார் மையம் என்ற வகையில் இந்தோனேசியாவிற்கு நாம் ஆதரவு வழங்குகின்றோம். நாம் அதிலிருந்து விலகிச் செல்லவில்லை. இந்த நெருக்கடிகளை முறியடிக்க நாம் ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்வோம். ஆசியன் அமைப்பின் நோக்கானது இந்து சமுத்திர பிராந்தியத்தை ஒரு முனையாகவும் பசிபிக் சமுத்திர பிராந்தியத்தை மறுமுனையாகவும் அடையாளப்படுத்தியுள்ளது. நாம் இந்து சமுத்திரத்தில் உள்ள ஒரு நாடு என்ற வகையில் அதனை ராணுவ தலையீடுகள் அற்ற பிராந்தியமாக முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று உறுதி செய்ய எம்மால் முடியும். ஆகவே ஆசியன் அமைப்பின் நோக்கும் உறுப்பினர்களாகிய எமது பார்வையின் இலக்குகளும் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த பரிந்துரையை ஆதரிக்க அனைத்து துறைகளிலும் நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை பகுதியில் குழந்தையொன்றின் சிதைப்படைந்த உடற்பாகம் ஒன்று இன்று மாலை மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு அண்மையில் கோம்பையன் மணல் மயானம் காணப்படுவதனால் குறித்த சிசுவின் உடல் விலங்குகளால் எடுத்து பெறப்பட்டிருக்குமா எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை பகுதியில் மனித உடற்பாகம் ஒன்று காணப்படுவதாக பிரதேச மக்கள் காவல்துறையினருக்கு அறிவித்திருந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் அதனை குற்றம் நிகழ்ந்த பிரதேசமாக அடையாளப்படுத்தியுள்ளனர். இதன்போது சிசு ஒன்றின் உடற்பகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு அண்மையில் கோம்பையன் மணல் மயானம் காணப்படுவதனால் குறித்த சிசுவின் உடல் விலங்குகளினால் எடுத்து வரப்பட்டிருக்குமா என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ள நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி சம்பவ இடத்துக்கு விரைந்து ஆராய்ந்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை வடிவமைப்பாளர்களிடம் காலாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு இன்று காலை களியங்காட்டில் இடம்பெற்றது. இதேபோல புதிதாக அமைக்கப்பட்ட சப்பரத்தின் அடித்தளத்திற்கான விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று பக்தர்களினால் இழுக்கப்பட்டு ஆலயத்தின் சப்பர தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெரும் திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 21 தேதி திங்கட்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் ஆரம்பிக்கிறியர்களின் முதல் நிகழ்வாக காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பந்தற்கால் நாட்டுதல் நடைபெற்று பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் மரப்புடையவர்களுக்கான காளாஞ்சி கையளிக்கப்பட்டுள்ளது. ஒற்றை திருக்கை மாட்டுவண்டில் மூலம் நல்லூரிலிருந்து கள்ளியன்காட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு கலாச்சார முறைப்படி பெருந்திருவிழாவிற்கான பத்திரிகையும் காளாஞ்சியும் கையளிக்கப்பட்டன. இதேபோல ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட சப்பரத்தின் அடித்தளத்திற்கு இன்று காலை இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் 10 மணியளவில் பக்தர்களினால் இழுக்கப்பட்டு ஆலயத்தின் சப்பர தரிப்பிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. நுவர்லியார் நோர்வுட் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட டிக்கோயா சஞ்சீவி மலை மேல்பிரிவு தோட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கதவினை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த தங்க தாலியுடன் கூடிய மாலை மற்றும் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த உந்தியல் என்பன களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஆலயத்தின் பூசகர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர்.
கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நாகேந்திரபுரம் பகுதியில் 20 கால்நடைகளை பார ஊர்தி ஒன்றில் உரிய அனுமதி பத்திரம் இன்றி கொண்டு சென்ற குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கால்நடைகள் மற்றும் பார ஊர்தி என்பவற்றை கைப்பற்றியுள்ளதுடன் சந்தேக நபர்கள் மூவரும் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு தலைமை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பார் வீதியில் இன்றைய தினம் 600 சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பார் வீதியில் உள்ள நீர்நிலை ஒன்றிலேயே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் சுமார் 60 வயது மதிக்கத்தக்க நபரை அடையாளம் காண்பதற்காக உதவி புரியுமாறு மட்டக்களப்பு காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவல்துறை அதிகாரம் குறித்து கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சரும் பேச்சு. காவல்துறை அதிகாரமற்ற தீர்வுக்கு அழுத்தியற்றான் அலஸ். கொழும்பில் கடுமையாக ஒடுக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம். பாதுகாப்பு தரப்பினரால் 22 பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைப்பு. கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வுக்கு 21 தேதி நாள் குறிப்பு. அகழ்வு பொறுப்பேரில் தொல்பொருள் திணைக்களமும் நுழைவு. இந்திய கண்காணிப்பின் பின்னணியில் கொழும்பில் சீன போர்க்கப்பல். முறையான அனுமதியுடன் வந்த கலம் என ஸ்ரீலங்கா விளக்கம். பாஜக அரசாங்கம் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை வாக்கெடுப்புக்கு முன்னர் காங்கிரஸ் வெளிநடப்பு. எதிர்கட்சிகளுக்கு அதிகார பசி என மோடி கண்டனம். அமெரிக்காவில் 36 பேரை பலியெடுத்த ஹவாய் காட்டு தீ. சூறாவளி தாக்கத்தால் எழுந்த காற்றால் வீரியப்பட்ட அக்கினி புயல். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.